கடந்த இரண்டு வருடங்களாக உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டு வந்துள்ளது எனினும் எதிர்வரும் ஜனவரி மாதம் தேர்தல் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்ட போதிலும் தேர்தல் திருத்தம் தொடர்பான வர்த்தமான அறிவிப்பு மீது நீதிமன்றம் இடைக்கால தடையை பிறப்பித்திருப்பதால் உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல் மீண்டும் பிற்படும் சூழ்நிலை காணப்படுகின்றது இந்த நிலையில் இது தொடர்பாக பத்திரமுல்லையில் உள்ள ஜேவிபியின் தலைமையகத்தில் இன்றைய தினம் முற்பகல் நடைபெற்ற வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித்த ஹேரத் கருத்து வெளியிட்டார் தொடர்ச்சியாக உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தலை ஒத்திவைத்தமை குறித்து அமைச்சர் பைசர் முஸ்தபா தனது பொறுப்பை செய்ய ஒரு ஒருமுறையல்ல பல தடவை இந்த பிள்ளையை அவர் செய்திருக்கிறார் தேர்தலை நடத்த அனைத்து செயற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ள நிலையில் பிழையான வர்த்தமானியை வெளியிட்டு தேர்தலை பிற்போடு செய்திருக்கிறார் எனவே மக்களின் வாக்குரிமையை பறித்துள்ள அமைச்சர் பைசர் முஸ்தபா இன்னும் அமைச்சு பதவியில் இருக்கக்கூடாது அதற்கான பொறுப்பை வகிக்கும் தகுதியும் அவருக்கு இல்லை மிக தெளிவாக கூறுகின்றோம் அமைச்சரை அப்பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும் ஜனாதிபதியே இதற்கு நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் ஆனால் ஜனாதிபதி அதனை செய்ய மாட்டார் ஏனென்றால் மாறாக அவர் கட்சியின் நோக்கத்தையே செய்து வருகின்றார் எனவே தேர்தலை பிப்போடு செய்தல் மற்றும் பிழையான வர்த்தமானையை வெளியிட்ட காரணங்களுக்காகவும் அமைச்சு பதவியிலிருந்து அவரை நீக்கவும் நோக்கில் அமைச்சர் ஃபைசர் முஸ்தபாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணியை கொண்டு வரவுள்ளோம் இதற்கு நாடாளுமன்றத்தில் உள்ள உறுப்பினர்கள் ஆதரவு வழங்க வேண்டும் என்று நாங்கள் கோருகின்றோம்